ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலான டே டு டே இன்ஃபோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே டு டே இன்ஃபோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பற்றி தெரியாத சில உண்மைகள். வெங்காயத்தை ஆனியன் என்கிறார்கள். இது யூனியோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியதாகும். இதற்கு பெரிய முத்து என்று அர்த்தம் கூறப்படுகிறது. வெங்காயம் என்பது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் ஒரு வகை உணவுப் பொருளாகும். குறிப்பாக வெங்காயம் என்பது அடிப்படை உணவுப் பொருட்களில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. ஏனெனில் வெங்காயமின்றி சமைக்கப்படும் உணவுகள் என்பது மிக மிக குறைவுதான் என்பது தெரிந்த ஒன்று. வெங்காயத்திற்கென்று ஒரு தனிச்சுவை உள்ளது என்பதும் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்றாகும். சரி, வாங்க இப்போ நம்ம வெங்காயம் பற்றி தெரியாத விஷயம் இவ்வளவு இருக்கான்னு இந்த வீடியோ மூலமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெங்காயம் ஹாலியம் சீப்பா என்ற குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வகை தாவரமாகும். வெங்காயத்தில் 89% நீரும் 9% மாவு பொருளும் சிறிதளவு கொழுப்பு பொருட்களும் உள்ளது. முதன் முதலில் மத்திய ஆசியாவில் வெங்காயம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. வெங்காயம் உற்பத்தியில் சீனா, இந்தியா, அமெரிக்க நாடுகள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்து பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே வெங்காயத்தை நம் முன்னோர்கள் உபயோகித்திருக்கிறார்கள். வெங்காயத்தை உணவாக மட்டுமல்ல வழிபடும் பொருளாகவும் எகிப்தியர்கள் பார்த்திருக்கிறார்கள். இறந்தவர்களின் உடல்களை பதப்படுத்தி மம்மியாக்குவதற்கும் வெங்காயத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வெங்காயத்தில் மந்திரத்தன்மை இருப்பதாகவும் இதன் பலமான நெடி இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் அளவிற்கு மந்திரத்தன்மை வாய்ந்தது என்றும் அன்றிருந்த எகிப்தியர்கள் திடமாக நம்பி வந்தார்கள் என்று எகிப்திய வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சரி, வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணில் இருந்து கண்ணீர் வருவதற்கு என்ன காரணம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வெங்காயத்தில் சல்ஃபெனிக் என்ற ஒரு வகை ஆசிட் இருக்கிறது. வெங்காயத்தை உரிக்கும் போது அந்த ஆசிட் காற்றில் பரவி சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிவிடுமாம். அதுதான் காற்றில் கரைந்து அனைவரது கண்ணில் பட்டு நீரை வரவரைக்குதாம். சரி, எப்படி கண்ணீர் வராமல் தடுக்கலான்னு சில வழிமுறைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். நீரில் வெங்காயத்தை ஊற வைத்து வெட்டினால் கண்ணீர் வராது. வெங்காயத்தை வெட்டுவதற்கு 15 நிமிடத்திற்கு முன்னதாக ஃப்ரீசரில் வைத்து பின்னர் வெட்டினால் என்சைம் உடையாது, அதான் கண்ணீர் வராது. இவ்வாறு செய்கிறதுனால வெங்காயத்தின் சுவையில் எந்த மாற்றமும் இருக்காது. வெங்காயம் வெட்டும்போது அருகில் சுடுநீரை வைத்து நறுக்கினால் கண்ணீர் வராது. இதற்கு காரணம் அதிலிருந்து வரும் ஆவி என்சைமை செயலிழக்க செய்யுமாம். இறுக்கமான கண்ணாடி அணிந்து வெங்காயம் வெட்டினாலும் கண்ணீர் வராது. வெங்காயம் வெட்டும்போது அல்லது உரிக்கும் போது சிறிய மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தால் அதிலிருந்து வெளிவரும் கேஸ் கண்ணீர் வருவதை தடுக்கிறது. இவ்வாறு மேல் கூறிய வழிமுறைகளை வைத்து கண்ணீர் வராமல் தடுத்து கொள்ளலாம். சரி, இப்போ நாம் வெங்காயத்தை பற்றி தெரியாத சில நன்மைகளையும் தீமைகளையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெங்காயம் ஒரு நல்ல மருந்து பொருள். இதை இதயத்தின் தோழன் என்றும் சொல்லலாம். வெங்காயத்தில் கொழுப்பு சத்து மிக மிக குறைவு. அதனால் உடல் பருமனை குறைத்து கொள்ள விரும்புவோர் உணவில் வெங்காயத்தை தாராளமாக சேர்த்து கொள்ள வேண்டும். உணவில் தினமும் வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிட டான்சில், இரத்த அழுத்தம், இருமல், ஆஸ்துமா, காய்ச்சல், காமாலை போன்ற நோய்கள் குணமாகுமாம். புற்றுநோயை தடுக்கும் மருந்து பொருள் வெங்காயத்தில் இருப்பதாக சமீபத்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெங்காயத்தை வெட்டிய பிறகு உடனே பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாம். வெட்டி வைத்த வெங்காயத்தை ஒரு நாள் பிறகு பயன்படுத்தினால் அதில் அதிக அளவு கெட்ட கிருமிகள் உருவாகி உடலுக்கு பெரும் கேடு விளைவிக்குமாம். மனிதர்களுக்கு இவ்வளவு நன்மையை வெங்காயம் தந்தாலும் நாய்களுக்கு வெங்காயம் எந்த வகையிலும் கொடுக்கவே கூடாத ஒன்றாக கூறப்படுகிறது.
சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலான டே டு டே இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே டு டே.